அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ 12th எக்கனாமிக்ஸ்லேருந்து புக் பேக் பார்க்குறோம். ஓகேவா? ஃபஸ்ட் லெசன் பேரியல் பொருளாதாரம், அதுக்கு புக் பேக் ஏற்கனவே 20 க்வெஸ்சன்ஸ் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் லெசன் வந்து தேசிய வருவாய், இதுலேயும் அதே மாதிரி புக் பேக் 20 க்வெஸ்சன் இருக்குது, அதை இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், உற்பத்தி காரணியின் செலவின் அடிப்படையிலான என்என்பி. இப்போ உற்பத்தி காரணியில் செலவின் அடிப்படையிலான என்என்பின்னா தேசிய வருவாய், சரியா? என்என்பினா என்னது? நெட் நேஷ்னல் ப்ராடக்டா? அப்போ உற்பத்தி காரணியில் செலவின் அடிப்படைனா செலவுனா அதில் வந்து என்னதுன்னா தேசிய வருவாய் தான் வரும். ஓகேவா? முதன்மைத்துறை என்பது விவசாயம், வேளாண்மை விவசாயம் ரெண்டும் ஒன்று தான். முதன்மைத்துறைனா விவசாயம் தான் சொல்லுவோம். ஓகேவா? செகண்டு, எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது? எத்தனை, அதாவது மூன்று முறைகளால். ஓகேவா? மூன்று முறைகளில் வந்து தேசிய வருவாயை கணக்கிடுறாங்க. நெக்ஸ்ட்டு, எவற்றை கூட்டி வருமான முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது? வருமானம், வருமானத்தை கூட்டினா தானே அந்த வருமான முறையில் தேசிய வருவாயை கணக்கிட முடியும். இதெல்லாம் ஈஸியானதான், பார்த்துனே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும்? ஜிஎன்பி, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இதான் வந்து இந்த நாலில் பெருசு, சரியா? செலவிடக்கூடிய வருமானம், தனிநபர் வருமானம், நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்டு, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இப்போ கிராஸ் தானே பெருசு. ஓகேவா? சிக்ஸ்த்து வந்து, கட்டடத்துறையில் செலவு முறையில் தேசிய வருவாய் மதிப்பிடப்படுகிறது. எந்த துறையில் வந்து செலவு முறையில் தேசிய, அதாவது எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறதுன்னு சொன்னோம்ல, அது வந்து மூன்று முறைன்னு சொன்னல. அப்போ கட்டடத்துறையில் வந்து எந்த முறைனா செலவு முறை. ஓகேவா? வரவு, செலவு, உற்பத்தி அப்படின்னு சொல்லி மூன்று முறைகளில் தான் தேசிய வருவாய் கணக்கிடப்படுது. இதில் வந்து கட்டடத்துறையில் வந்து செலவு முறையில் கணக்கிடப்படுறாங்க. ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, கட்டடம் கட்டுறதுக்கு ரொம்ப செலவாகும் அப்படின்னு, சரியா? அடுத்து மூன்றாம் துறை வந்து பணிகள் எனவும் அழைக்கப்படுகிறது. மூன்றாம் துறை வந்து பணிகள் துறை, சேவைத்துறைன்னு ரெண்டு விதமாக சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஒரு நாட்டின் பொருளாதாரம் செயல், பொருளாதார செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது. தேசிய வருவாய் வந்து எதை வச்சு சொல்கிறோன்னா, அந்த நாட்டோட பொருளாதார செயல், பொருளாதார செயல் வந்து எந்த லெவலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்து தான் அந்த தேசிய வருவாயை வச்சு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஒரு நாட்டின் பொருளாதார செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் 9th க்வெஸ்சன், நாட்டின் மக்கள் தொகையால் தேசிய வருவாயை வகுத்தால் தலைவீத வருமானம் கண்டறியலாம். தலைவீதம்னாலும் தலாவீதம்னாலும் ஒன்று தான். ஓகேவா? நாட்டின் மக்கள் தொகை, அதாவது தேசிய நாட்டின் மக்கள் தொகையால் தேசிய வருவாயை வகுத்தால், அப்போ தலாவீத வருமானம்னா என்ன வரணும்? ஃபஸ்ட்டு தேசிய வருமானம் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். ஓகேவா? தலாவீத வருமானம்னா என்ன பண்ணணும்? இப்போ வந்து தலாவீத வருமானம், அப்போ வருமானம் சொல்கிறோமா, அப்போ மேலேயும் வந்து வருமானம் தான் வரணும். தேசிய வருவாய் டிவைடட் பை நாட்டின் மக்கள் தொகை, இது வந்து குழப்பிடக்கூடாது. ஓகேவா? இப்போ தலாவீத வருமானம் கேட்குறாங்க, அப்போ மேலே என்ன வரணும்? தேசிய வருமானம் டிவைடட் பை நாட்டின் மக்கள் தொகை. நெக்ஸ்ட்டு 10th பாருங்கள், ஜிஎன்பி அப்படின்னா என்னென்னா, ஜிடிபி ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம். ஜிஎன்பினா என்ன அர்த்தம்? ஜிடிபி ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம். ஜிஎன்பினா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்டு, ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்என்பி அப்படின்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்டு. இது பார்த்துக்கோங்க, நாலு ஆப்ஷனுமே பாருங்கள், நேஷ்னல் நெட் ப்ராடக்ட்டு, நேஷ்னல் நெட் ப்ராவிடென்ட்டு, நெட் நேஷ்னல் ப்ராவிடென்ட்டு, ஒரே மாதிரியே இருக்க மாதிரியே இருக்கும். என்என்பினா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். ஓகேவா? மொத்த மதிப்பிலிருந்து தேய்மானத்தை கழித்தால் நிகர மதிப்பு கிடைக்கும். மொத்தத்திலிருந்து தேய்மானம் இருக்குல்ல, அதை கழிச்சிட்டோம்னா அதோடய நிகர மதிப்பு கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் நிதி ஆண்டு என்பது, இந்தியாவில் நிதி ஆண்டுன்றது வந்து எதுலேருந்து எது வரைன்னா, ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, நிதியாண்டு அப்படின்றது ஏப்ரல் 1, அதாவது நிதி நம்மளுக்கு தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 1னா ஏமாந்துட்டோம் அதில் இருந்து. அப்போ ஏப்ரல் 1லேருந்துன்னா நம்மளுக்கே அடுத்து மார்ச் 31 தெரிஞ்சோம்னா, அப்போ தானே அடுத்த வருஷத்தோட ஏப்ரல் 1 அடுத்து ஸ்டார்ட் ஆகும். குழப்பிடக்கூடாது இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து, என்என்பியிலிருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கும் நிகர மதிப்பு நிகர தேசிய உற்பத்தி, அதாவது நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்லேருந்து வெளிநாட்டு காரணியோட நிகர வருமானத்தை கழிச்சிட்டோம்னா என்ன கிடைக்கும்னா, நிகர வருமானத்தை கழிச்சா நிகர தேசிய உற்பத்தி தானே கிடைக்கும். நிகரன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். மேலே பாருங்கள், ஏ ஆப்ஷன், மொத்த தேசிய உற்பத்தின்னு கொடுத்துருக்காங்க. எதை கழிக்கிறோமோ, அதாவது என்ன அதை கழிக்கிறோம், நிகர வருமானத்தை தானே கழிக்கிறோம், அப்போ மிச்சம் இருக்கிறதும் நிகரன்னு தான் வரும். ஓகேவா? அப்போ நிகர தேசிய உற்பத்தி. அடுத்து 15th க்வெஸ்சன் வந்து, உற்பத்தி புள்ளியில் என்என்பியின் மதிப்பு காரணி செலவில் என்என்பி அப்படின்னு சொல்கிறாங்க.
என்னென்னா உற்பத்தி புள்ளியில் என்என்பி என்ன சொல்கிறாங்கன்னா காரணி செலவில் என்என்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறது மாதிரி தான் இருக்கும். இன்னொரு தடவை கேளுங்க சரியா? இன்னொரு தடவை கேட்டீங்க அப்படின்னா ஞாபகம் இருக்கும். நம்ம இப்போ டுவெல்த்தில் இத்தனை லெசனையும் படிக்க முடியாதுல்ல, முக்கியமான பாக்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் புக் பேக் பார்த்துக்கிறது நல்லது. சில சமயம் வந்து உள்ளேருந்து குவஷ்சன் எடுக்காமல் புக் பேக்லேருந்து அப்படியே டேரெக்டாக வச்சுருவாங்க. லெவன்த் எக்கனாமிக்ஸ்லேருந்துலாம் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க நிறைய தடவை. அதே மாதிரி டுவெல்த் எக்கனாமிக்ஸ்லேயும் புக் பேக் உள்ளே படிக்க டைமில் இருந்தாலும் கண்டிப்பாக புக் பேக் பார்த்துடணும். ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது தலைவீத வருமானம், அதாவது தலாவீத வருமானம். ஒரு நாட்டோட சராசரி வருமானம் என்ன சொல்லுவாங்கன்னா தலாவீத வருமானம். பார்த்துக்கோங்க நல்லா, தனி நபர் வருமானம்னு போட்டுறக்கூடாது, தலாவீத வருமானம். இந்த தலாவீதத்தை தான் தலைவீதம் கொடுத்துருக்காங்க. பணவீக்கத்திற்கு சரிப்படுத்தப்பட்ட தேசிய வருவாயின் மதிப்பு உண்மை தேசிய வருவாய் என அழைக்கப்படுகிறது. என்னது? பணவீக்கத்திற்கு சரிப்படுத்தப்பட்ட தேசிய வருவாயோட மதிப்பு வந்து உண்மை தேசிய வருவாய் அப்படின்னு சொல்கிறோம் சரியா? கீழ் வருவனவற்றில் எது ஓட்ட கருத்துரு, ஓட்டம்னா ஃப்ளோ, அது வந்து மாத வருமானம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மாத வருமானம் வந்து ஓட்ட கருத்துரு அப்படின்னா ஃப்ளோன்னு சொல்கிறோமா, ஃப்ளோனா மாத வருமானம் தான். இப்போ மாதம் மாதம் நம்ம சம்பளம் வாங்குகிறோம், அது வந்து எப்படி செலவாகுது எப்படி ஓடுதுன்னே தெரியல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? நெக்ஸ்ட்டு PQLI என்பது பொருளாதார நலனின் குறியீடு ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க, நாலு ஆப்ஷனுமே பாருங்கள். பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார நலன், பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார மேம்பாடு, நாலுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். PQLI அப்படின்னா பொருளாதார நலன் சரியா? நலன் ஞாபகம் வச்சுக்கோங்க. க்யூவில் வந்து நல்லவங்களாம் நிற்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. PQLI அப்போ பொருளாதார நலன்னு சொல்கிறோமா, க்யூ அந்த க்யூவை ஞாபகம் வச்சுக்கோங்க. க்யூவில் வந்து நல்லவங்களாம் நிற்கிறாங்க அப்படின்னு. அடுத்து மிக அதிக அளவிலான தேசிய வருவாய் வந்து தனியார் துறையிலேருந்து தான் வருது சரியா? மிக அதிக அளவிலான தேசிய வருவாய் எதுலேருந்து வருது? தனியார் துறையிலேருந்து தான் வருது. ரொம்ப முக்கியம். இதே மாதிரியே வந்து ஒவ்வொரு அந்த டுவெல்த் எக்கனாமிக்ஸில் ஒவ்வொரு லெசனுக்குமே புக் பேக் பார்ப்போம், பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி.